பிரதமர் அவர்கள் அண்மையில் பெல்டாவில் இருக்கின்ற மலாய்க்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை, பொருளாதார பரிணாம வளர்ச்சியை பிரதமர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆகவே நான் பிரதமரை அண்மையில் சந்தித்து 66,000 பங்குதாரர்கள் மைக்ரோலிக்ஸை பணம் போட்டிருந்தார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு பணம் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வேளையிலே இந்த 26 ஆண்டு காலம் அவர்கள் இந்த பணத்தை அங்கே வைத்திருந்த எந்த பிரதிபலனும் இல்லாததை முன்னிட்டு பிரதமர் அவர்கள் இந்த 66,000 பங்குதாரர்களுக்கும் இந்த 25 ஆண்டு காலம் அவர்கள் இழந்த அந்த வருமானத்தை பெறுவதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை அவர் அறிவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். என்னுடைய கருத்தை பிரதமர் அவர்கள் தீவிரமாக கேட்டு அது குறித்து இப்பொழுது ஆய்வு செய்வதற்கு உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றார். ஆகவே இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஆய்வின் வாயிலாக நமக்கு பலன் கிடைக்குமாயின் 66,000 பங்குதாரர்கள் குறைந்தது ஒவ்வொரு குடும்பத்திலும் 4-5 பேர் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஏறக்குறைய 5 லட்சம் மலேசிய இந்தியர்கள் பயனடையக்கூடிய ஒரு திட்டத்தினை இப்பொழுது பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் நான் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றேன். பிரதமர் அவர்கள் இதை நேரடியாக இது குறித்து பேசியிருக்கின்றேன். ஏறக்குறைய நம்முடைய இந்திய சமுதாயத்தை பொருளாதார சூழலில் உயர்த்துவதற்கு இது போன்ற ஒரு முக்கியமான திட்டம் நமக்கு அவசியம். இன்றைக்கு 10,000 ஃபெல்டா திட்ட குடியிருப்பு வாசிகள் பலனடைந்திருக்கின்றார்கள் பிரதமர் அவர்களுடைய அனுசரணையினாலும் அவர்களுடைய திட்டத்தாலும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும் என்று நினைத்த 66,000 பங்குதாரர்களுக்கு இந்த 25 ஆண்டு காலம் அவர்களுக்கு ஆண்டுக்கு 5 அல்லது 10% கணக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் ஒவ்வொரு குடும்பமும் 20-30,000 வெள்ளி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் இதை பிரதமர் அவர்கள் சிபாரிசு செய்திருக்கின்றேன். அது குறித்து அரசியலில் இருக்கின்ற முக்கியமான அதிகாரிகளிடம் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகின்றார். ஆகவே இது சரியாக வருமானால் கூடிய விரைவில் நல்ல அறிவிப்பை நாம் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது அது குறித்து பிரதமர் அவர்கள் அரசாங்கத்துடைய முக்கியமான அதிகாரியை ஆய்வு செய்யும்படி படைத்திருக்கின்றார். அந்த ஆய்வுக்குழுவில் நானும் இருக்கின்றேன். ஆகவே இது சரியாக சாத்தியப்படுமானால் பல்வேறு ரூபங்களில் இதனுடைய சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. இது சரியாக வருமானால் 66,000 பங்குதாரர்களுக்கும் விரைவில் ஒரு நல்ல செய்தி வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தேவை அப்படின்னா இந்த சமுதாயம் ஒற்றுமையான சமுதாயமாக இருக்கும். அப்போ தான் சாதிக்க முடியும். இன்றைக்கு இந்த மைக்ரோலிங் திட்டத்தில் போய் முதலீடு செய்தவர்களுக்கு 1 பில்லியன் சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று பிரதமர் நான் சிபாரிசு செய்திருக்கிறேன். ஆகவே இந்த 1 பில்லியன் நிதி ஒதுக்கிடப்பட்டால் ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் அவர்களுக்கு கொடுத்த அவர்களின் முதலீடு செய்த பணம் கிடைத்து விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக மேலும் 30-40,000 வெள்ளி குறைந்தபட்சம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பரிசீலனையை பிரதமர் அவர்கள் கவனமாக கேட்டு அரசு அதிகாரிகள் அது குறித்து இப்பொழுது ஆய்வு செய்ய சொல்லியிருக்கின்றனர். ஆனால் இதெல்லாம் அமலுக்கு வர வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் ஒற்றுமையான சமுதாயமாக இருக்கணும். கடந்த கால தவறுகளை சொல்லி சொல்லியே பிளவுபட்டு போய்விடாமல் எதிர்காலத்திற்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து ஒற்றுமையான சமுதாயமாக இன்னும் அதிகமாக கிடைக்கணும்.